அப்போ இந்த மறுரூபம் ஆகிறது இருந்தால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அசிங்கமான கேள்வி, ஆனால் அழகான பதில் சொல்கிறேன். நீங்கள் பாவம் செய்வதற்கு நீங்கள் மறுரூபமாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாவம் செய்வதற்கு அதே உருவத்தில் இருந்தால் நல்லது. ஏன்னா திரும்ப புரிதான சொல்கிறது, திரும்ப பாவத்தை செய்கிறதுக்கு திரும்ப அதுக்கு மறுரூபம் ஆகணும். அப்போ மறுரூபம் செய்து உங்களை பாவத்துக்கு நேராக கொண்டு போகல. பாவம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ரூபமே போதும், பாவம் செய்வதற்கு அதே ரூபம் போதும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மறு இருந்த இடத்துல இருந்தே அடிச்சு தூக்கும். இப்ப இந்த சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பச்சோந்தி எப்ப நிறமா மாறும், நிறங்கள் நிறமிகள் மாறும்னா, இந்த பச்சோந்தி முத என்ன செய்யும்னா, அது நிறத்தை மாற்றணும்னா இம்மீடியட்டாக தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய முழு உடம்பையும் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருமா? கமான், ரெஸ்ட்டு. பதட்டம் இல்லாமல் தன்னை பச்சோந்தி வைத்துக் கொள்ளுகிற நேரம் தான் அது மறுரூபமாகிற நேரம். கட்டு நல்லா கட்டிருக்க வேணாமா? பதறவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது, பதறாதவன் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆறாவது விஷயம், இந்த பச்சோந்திட்டு இருக்க விஷயம், இந்த பச்சோந்திக்கு மட்டும்தான் புற ஊதா கதிரை நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, அது கண்ணுக்கு தெரியுமா? இது எப்படி இருக்கு? அதாவது இன்விசிபிள். எல்லாம் சொல்லுங்க, பச்சோந்திக்கு மட்டும் இன்விசிபிளு விசிபிளாக தெரியும். நம்பிக்கையுள்ளே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகக்கூடிய ஒரு சக்தியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றக்குள்ள. இதுதான் உங்களை பச்சோந்தி எப்படி நிறத்தை மாற்றுதோ அப்படி உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கு. அதனால தான் உலகத்தான் பாவத்தில் வந்து நான் எந்திரிக்க மாட்டான், அந்த மனநிலையிலேருந்து வெளியே வரவே ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் தேவனுடைய மகாபெரிய கிருபை, மகாபெரிய தயவு, நீ பாவத்தில் விழுந்தாலும் இமை பொழுதிலே உன்னை மறுரூபமாக்குகிற கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி வேறு ஒரு மனிதனாக வேறு ஒரு தளத்திலே வேறு ஒரு பர்சனாலிட்டியில கடவுளோடு தொடர்பு கொள்ள கடவுளோடு நடக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அப்ப இந்த மறுரூபம் ஆகிறது இருந்தா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அசிங்கமான கேள்வி, ஆனா அழகான பதில் சொல்றேன். நீங்கள் பாவம் செய்வதற்கு நீங்கள் மறுரூபமாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாவம் செய்வதற்கு அதே உருவத்தில் இருந்தால் நல்லது. ஏன்னா திரும்ப புரிதான சொல்கிறது, திரும்ப பாவத்தை செய்கிறதுக்கு திரும்ப அதுக்கு நீ மறுரூபம் ஆகணும். அப்போ மறுரூபம் செய்து உங்களை பாவத்துக்கு நேராக கொண்டு போகல. பாவம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ரூபமே போதும், பாவம் செய்வதற்கு அதே ரூபம் போதும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மறு பாவம் செய்வதற்கு அருரூபம் போதும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மறுரூபம் தேவை. அப்போ இந்த மறுரூபம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகி ரிந்தர 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 ரிந்த திஞ்சச்சா திஞ்சர ரிந்தன் நிந்தன் நிந்தன் ஜா. அக்கம்படி ஆப்பனே கூடாது. பாப்பா ரம் பப்பா பல் ரம் பப்பா கையை தட்டி தர ரந்தன் திரு ரந்தன் தண்டன் ஜா. சிங்க தேவியோ சோலை இருப்போ அவர் என்னை காத்திடுவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க கூட எப்படி இந்த பச்சோந்தி அழகாக தன்னை நிறத்தை மாத்துதோ அப்படியே நீங்களும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து உங்களை உடனே உடனே மறுரூபமாக்கி கொள்ள முடியும்.